நானும் சீக்கிரம் முடித்துக்கொள் என்று சொல்வது போல ஏற்றுக்கொள்கிறேன். பெரியவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அவர்கள் முன்னாடி பேசாமல் இருக்கிறது தான் மரியாதை. பெரியவர்கள் இருக்கும் பொழுது எவ்வளவுக்கு பேசாம வாயை மூடிட்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கும் மரியாதை. ஆனால் அந்த என்ன வாயை திறந்து என்ன பேசினாலும் அது அதிக பிரசங்கம். அது மாதிரி இப்படி ஒரு நிலைமை இருந்தாலும் ஏன் இப்படி நடுவில் இந்த பூஜை வேளையில் கரடின்னு சொல்றாங்க, அது மாதிரி எதுக்கு இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா கொஞ்சம் ஏதோ அந்த கூட்டம் கலையிறது மாதிரி தெரியுது. அது வந்த விருதுகள் கொடுத்ததும் அந்த இந்த அருளாசியை விட இதை விட பெரிய அருளாசி கடைசியாக இருக்குது. அதனால் அதையும் பெற்றுக்கொண்டு போகணுங்கிறது தான் முக்கியம். எனக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பல பேர் நினைக்கலாம். நான் 50 வருஷத்துக்கு முன்னாடியே பெரியவர்களுடைய வாசகனாக இருந்தவன். வாசகன் என்றால் அவர்கள் கண்ணன்னு ஒரு பத்திரிகை வரும், அப்போ பெரியவங்களுக்கு தெரியும், குழந்தைகள் பத்திரிகை. அதில் அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள் ஐங்கரங்கிற பேரில். அப்பொழுதே அதை வாசித்து விட்டு நான் கண்ணனுக்கு வாசகர் கடிதம் எழுதுறது உண்டு. அதனால் அவர்களுடைய நீண்ட நாள் வாசகன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷ பிறப்பு இப்போ தீபாவளி பொங்கல் சமயத்தில் ஆல் இண்டியா ரேடியோவிலேருந்து போய் காஞ்சி மடத்துக்கு போய் அவர்களுடைய அருளுரையை பதிவு செய்து கொண்டு வந்து வானொலியில் ஒளிபரப்புறது என்னுடைய வேலை. அந்த வகையில் நான் அங்கே தொடர்பு உண்டு. இன்னொரு தகவல் சொல்லணும்னா இன்று ஒரு தகவலை பற்றி, அந்த இன்று ஒரு தகவலுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்ததே பெரியவர் அவர்கள் தான். அது உங்களுக்கு தெரியாத தகவலாக இருக்கலாம். என்னென்னா அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் வந்து தினம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், என் காதில் அது விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்ன பிறகு நான் ரொம்ப ஜாக்கிரதையாக பேச ஆரம்பித்தேன். ஏன்னா முன்னாடி அலட்சியமாக இதெல்லாம் யார் கேட்க போறா, நம்ம சாதாரண பேசுறோம், மகான்கள்லாம் கேட்குறாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகமாகிட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்துக்கிட்டு ஏதாவது தப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி பேச ஆரம்பித்தேன். அதனால் அந்த அளவுக்கு அவர்கள் என்னை விரும்பி கூப்பிட்டு எனக்கும் இது மாதிரி விருதெல்லாம் முன்னாடியே கொடுத்தார். காஞ்சி மடத்தில் எனக்கு ஒரு விருதெல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்கிறார்கள். இப்போ அந்த அந்த இப்போ கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுதே எனக்கு பெருமையாக இருந்தது. அந்த நெல்லுக்கு தண்ணி அடித்து அது புல்லுக்கும் போய் சேரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏதோ ஒரு சொல்வார்கள் ஒரு கதை. ஒரு கடவுள் சிலை செய்கிற ஒரு சிற்பி கடவுள் சிலையெல்லாம் செஞ்சு அதை கோவிலுக்கு போகும்போது ஒரு கழுத மேலே ஏற்றி கொண்டு போனாராம், கொண்டு போகிறதுக்காக. அந்த காலத்தில் கழுத முதுகில் அந்த கடவுள் சிலை இருந்தது. வழியில் போகிறவங்கள்லாம் பார்த்துட்டு கடவுள் சிலை இருக்கு இல்லையா, அதுக்கு கும்பிட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த கழுத என்ன நினச்சிக்கிட்டு தான், ஓஹோ நமக்கு தான் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க கொண்டு அப்படின்னு சொல்லி அது நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுதான். அது மாதிரி நடந்துள்ளாமான்னு சொல்லி எனக்கு யோசனை வந்தது அங்கே உட்காந்துட்டு போய். என்ன அங்கே வந்து நமஸ்காரம் பண்ணுறது அருளாசி பண்ணுறதெல்லாம் பெரியவங்கிட்ட, நம்ம சும்மா பக்கத்தில் உட்காந்துருக்குறோம், நம்ம அது மாதிரி நமக்கு தான் எதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஞாபகம் வந்தது அந்த கதை எனக்கு. அப்படி நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் என்னை நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன். இருந்தாலும் அந்த அருளாசி அது நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும் பொழுது அந்த என்னென்ன நடக்குதுன்னு அதை பார்த்து மகான்கள்ட்டெல்லாம் பேசி தான் நமக்கு உணர்த்துவார்கள். இல்லை அவர்களுடைய செய்கையிலேயே நாம் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இதுவரைக்கும் நடந்தது உபதேசம், இனிமேல் நடக்கிறது தான் உபதேசம்னு நினைக்காதீங்க. இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருந்ததே ஒரு உபதேசம் தான். நான் அதை பார்த்தேன். அந்த யாராவது வர்றவர்களுடைய இயல்பு தெரிஞ்சு அவரால் இந்த பழத்தை பிடிக்க முடியுமா அல்லது பிடிக்க முடியாதா, சின்ன குழந்தையா வயசானவரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் எடுத்து அது போட்டுட்டு இருந்தாங்க. இவர் பிடிச்சிருவாருன்னா உடனே எடுத்து பழத்தை வீசி எறியது, இவர் இவரால் முடியாதுன்னா வச்சு லேசாக உருட்டி விடுறது. இதெல்லாம் ஒரு பாடம். அவர் அதாவது மற்றவர்களுடைய இயல்பை நாம் புரிஞ்சுக்கணுங்கிற பாடம் அது. அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்துக்கணும். இப்போ நான் எனக்கு ஒரு சபலம் தவறி போய் நம்ம பக்கம் ஒரு பழம் வராதா அப்படின்னு பார்த்தேன். திடீர்னு வந்து ஒரு பழம் விழுந்தது மடியில், ஆகா விழுந்துட்டுன்னு பார்த்தா அதை பக்கத்தில் இருக்கிற ஒரு தவறை விட்டது. அவர் உடனே அதை எடுத்துக்கிட்டார். சரி பரவாயில்லை, நமக்கு இருந்தாலும் அந்த பார்க்குற பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அவருக்கு பாருங்க, அதே மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கொடுத்தார் நடுவில். அதை நீங்கள் கவனிச்சிங்களே இல்லையே தெரியல. எல்லாரும் பழங்களும் அதையும் கொடுத்துட்டு இருக்கும்பொழுதே அந்த குமரேச சதகம் புத்தகம் வந்த உடனே அதை எடுத்து முதல்ல என்கிட்ட ஒன்று கொடுத்தாரு. அதாவது எனக்கு தேவை அதுதான் அந்த நேரத்துலங்கிறது, அதுதான் மகான்களுடைய
இது அது புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிட்டு செய்யறது, இதைதான் நாம கத்துக்கணும். நாம நம்மகிட்ட பழகிறவங்கள்ட்ட எது அப்போ அப்போ எதிரில் இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறது தான் அதில் உள்ள அந்த பாடம். அவர்கள் தான் மனசை பற்றி கவலைப்படுறது. இப்போ நாம் வந்து இப்போ மனசை பற்றி கவலைப்படுறதில்ல. நமக்கும் மகான்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாமெல்லாம் நமக்கு மேலே உள்ளவங்களே பார்த்துக்கிட்டு இருப்போம். அதாவது சைக்கிள் ஓட்டுற நடந்து போகிறோம், என்றைக்கு சைக்கிளில் போகலான்னு பார்க்கறது, சைக்கிள் ஓட்டுறோம் எப்போ காரில் போகிறதுன்னு பார்ப்பான், காரில் போகிறோம் எப்படி பிளேனில் போகிறதுன்னு பார்த்து இப்படி மேலேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கிளார்க்காக இருக்கிறவங்க எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி டைரக்டர் ஆகுது, மேலேயே பார்த்துக்கிட்டு இருப்போம். நாமெல்லாம் மகான்கள்லாம் கீழே பார்ப்பாங்க, கீழே உள்ளவங்களை கையை தூக்கி விட்டு அவங்க லெவலுக்கு எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு நமக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம். இன்னொன்று, நாம் குழந்தைத்தனமாக நடந்துவோம், அவங்க குழந்தை தன்மையோடு நடந்துவாங்க. இது ரெண்டு ஒரு முக்கியமான வித்தியாசம். அதனால தான் மகான்கள் போகத்திலாம் பார்த்தீங்கன்னா அது குழந்தை மாதிரி தெரியும், சரியாக பார்க்குறவங்களுக்கு புரியும். அதே மாதிரி அவர்களுடைய சிரிப்பு கூட குழந்தைகளுடைய சிரிப்பு மாதிரி இருக்கும். இப்போ நாம சிரிக்கிறது அப்படி இருக்காது, பயந்துருவாங்க சில பேர். அது ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த குழந்தை தன்மைங்கிறது, குழந்தையை போல இருந்து ஏசுநாதர் சொன்னதாக சொல்லுவாங்க, அது வந்து தெய்வ நிலை. அதனால அவர்கிட்ட இருந்து அந்த தன்மையை வந்து கற்றுக்கணும். மனுஷங்கிறதே மனசு, உடம்பு மனசு அறிவு மூணும் சேர்ந்த ஒரு அற்புதமான கலவை. ஆனால் நாம் உடம்பை பற்றி கவலைப்படுறோம், அறிவை பற்றி கவலைப்படுறோம், மனசை பற்றி கவலைப்படுறதில்லை. உடம்பை பற்றி இப்போ உடம்பு வயிற்று வலினா உடனே ஒரு டாக்டர்கிட்ட போயிடுறோம். அறிவுனா ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம், அறிவு அறிவை பற்றி பார்த்துக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் இருந்தோம். மனசை பற்றி கவலையப்படவில்லை. மனசு கெட்டு போச்சுன்னா உடம்பும் கெட்டு போடும், அறிவும் கெட்டு போடும். ஆனால் அந்த மனசை பற்றி கவலைப்படுறது யாருன்னா மகாங்கள். அவங்க வந்து நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்காக வந்து எல்லாம் செய்கிறாங்க. மனசுங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். மனசு ஒரு குழந்தை மாதிரிம்பாங்க, ஒரு குரங்கு மாதிரிம்பாங்க, ஒரு குதிரை மாதிரிம்பாங்க. இப்போ ஒரு குழந்தை மாதிரின்னா இப்போ போதுங்கிற இப்போ பழம் சில சில பேருக்கு கொடுத்தாரு. அந்த ஆப்பிள் பழம் கொடுக்கும்போது ஒரு பழம் கொடுக்கும்போது மகிழ்ச்சியாக வாங்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு மகான் கொடுத்தாரு, அவர் குழந்தையை கூப்பிட்டு வந்து ஒரு பழத்தை கொடுத்துருக்காரு. அந்த குழந்தைய சிரிச்சுக்கிட்டே ஒரு பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, அப்புறம் இன்னொரு பழத்தை கொடுத்தாரு, அதையும் சிரிச்சுக்கிட்டே வாங்கி இன்னொரு கையில் வச்சுக்கிட்டு, அப்புறம் மூணாவது ஒரு பழத்தை கொடுத்தாரு, அதையும் வாங்கணுங்கிற ஆர்வத்தில் அது வந்து அதை வாங்கறதுக்கு அப்படி முயற்சி பண்ணும்பொழுது நழுவி மூணு பழமும் கீழே போயிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டு தான். அப்புறம் கூப்பிட்டு அந்த மகான் சொன்னார், அந்த பாரு அந்த ரெண்டுமே போதும்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ அழ வேண்டிய அவசியம் வந்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு அறிவுரை சொன்னாராம். அதனால தான் மனசு ஒரு குழந்தை மாதிரி போதும்னு நினைக்கிறதில்ல, அது மாதிரி சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. அது அது மாதிரி குதிரை மாதிரின்னு கூட மனசுக்கு வந்து இந்த ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. குரங்கு பிடிக்கிறது வேடன்னு எப்படி தெரியுமா, கீழே வந்து வாய் குறுகலாக உள்ள பாத்திரத்தை வச்சு அது உள்ள ஒரு ஆப்பிள் பழத்தை போட்டு வச்சுடுறது, ரெண்டு பாட்டில் வாய் குறுகலாக உள்ள பழம், அதில் இப்போ வேடன் வந்து அதை வச்சுட்டு மரத்து மேலே ஒழுங்குவான். குரங்கு வரும் திடீர்னு ஒரு பாட்டில் உள்ள கையை விடும், ஒரு ஆப்பிள் பழத்தை பிடிக்கும், பிடிச்சி தூக்கிச்சுன்னா மூடிக்கிட்டதில் கை வெளியில் வராது, அப்படியே தூங்கணும். அப்புறம் சரி இதுதான் மாட்டிக்கிட்டு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைக்கணும், குரங்கு மறுபடி இன்னொரு கோயிலில் கொண்டு போய் இன்னொரு கையை விடும், அதுவும் மாட்டிக்கும். ரெண்டையும் தூக்கிட்டு உதறி உதறி பார்க்க உதற முடியாது, அதனால் ஓடவும் முடியாது. ஒளிஞ்சிருக்கிற வேடன் வந்து லேசாக வந்து அந்த குரங்கை பிடிச்சிடுவான். குரங்கு பிடிக்கிறது அப்படி தான், பிடிச்சிக்கிட்டு லேசாக அது தலையில் தட்டுவான். அந்த தலையில் தட்டினா அப்படியே புடியே விட்றோம், அவனை நம்ம சௌகரியமாக குரங்கை பிடிச்சிட்டு போடுவோம், அது விடுதலை எடுத்துடும். இப்போ நமக்கு அது மாதிரி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், உலக பொருள்களை வந்து அந்த குரங்கு பிடிக்கிறது மாதிரி பிடிச்சிட்டு இருக்கோம். இது மாதிரி மகான்கள் வந்து தலையில் தட்டுற வரைக்கும் புடியை விடுறதில்லை. நாம் இவங்க இந்த பழம்லாம் தூக்கி எறியது எல்லாம் தலையில் கட்டுறது மாதிரி, நீங்க இந்த உலகத்தில் புடியை பிடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் அந்த உபதேசம். அதில் அதுக்காக தான் குதிரை மாதிரின்னு வேறு மனசு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி குதிரை மாதிரின்னு வேறு சொல்லுவாங்க. குதிரைக்கு ரொம்ப புடியாதம், இப்போ நமக்கெல்லாம் மருந்துன்னா கொடுத்தா சாப்பிட்றோம், ஆடு மாட்டுக்கெல்லாம் கொடுத்தோம்னா தண்ணியில் கலந்து கொடுத்தா பிடிச்சிரும். குதிரைக்கு வந்து போட்டணும், ரொம்ப கஷ்டம் மருந்து கொடுக்கறது. மனசில் அது மாதிரி ஒரு நல்ல கருத்தை திணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக. நான் ஒரு பார்த்துருக்கேன், ஒரு வைத்தியர் குதிரைக்கு மருந்து கொடுக்கறது பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் மூங்கில் குழாய பூரா சீவி வச்சுக்குவார், ஒருத்தர் குதிரையை தூளில் கட்டிவாங்க, ஒருத்தர் குதிரை வாயை திறந்து பிடிச்சிவாங்க, இன்னொருத்தர் அந்த மூங்கில் குழாயை அந்த குதிரை வாயில் கொண்டு போய் தொண்டையில் வச்சுடுறது. இந்த பின்பக்கம் ஒரு துவாரம் இருக்கும். இந்த வைத்தியர் என்ன பண்ணுவார், குதிரைக்கு கொடுக்கக்கூடிய மருந்தை வெள்ளத்தில் வச்சு உருட்டி ஒரு துப்பாக்கி குண்டு மாதிரி வச்சு இந்த பக்கம் வச்சுக்குவார். ஒரு பக்கம் அந்த மூங்கில் குழாய் குதிரை வாயில் இருக்கும், இன்னொரு பக்கம் இவர் வாயில் வச்சுப்பார். அந்த குழாயை வச்சு வேகமாக ஊதணும், இவர் பூணு ஊதுனா அந்த பூணு அந்த மருந்து குதிரை இதுக்கு போயிடணும் வயிற்றுக்கு.
அது என்ன நடக்கும்னா, குதிரை வாயில வச்சு பிடிச்சிருப்பாங்க, இவர் இந்த பக்கம் குண்டு வச்சு ஊதுவார். இந்த ஊதுற சமயத்துல குதிரைக்கு தும்மல் வந்துடும், இவர் சாப்பிட்டு கீழே வந்துடுவார். அப்புறம் இவருக்கு பேதி மருந்தெல்லாம் கொடுத்து எடுத்து ரொம்ப இவர் வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மனசு அது மாதிரி, நீங்க உங்க மனசுல உன்ன ஒரு கருத்தை நல்ல விஷயத்த தெளிக்கிறது முயற்சி பண்ணிட்டு நாங்களே சாப்பிடுறது மாதிரி அப்படி ஆகிடும்பாங்க. அதுக்காக தான் மனசு குதிரை மாதிரி குரங்க மாதிரி அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இழக்கிறதுக்கு வந்து அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னா, அதாவது ஒருத்த வந்து ஒரு 100 ரூபா பணத்தை எடுத்துட்டு காய்கறி வாங்கறதுக்கு போயிருக்கான், மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அங்க போனா காய்கறி மார்க்கெட்ல ஒரு 100 ரூபா வேணுங்கிற கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதாவது அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி பையில வாங்கிட்டு பையில கையை விட்டுறான். காசான பைய ஓட்ட இங்க வந்துட்டு 100 ரூபா வாங்கினதெல்லாம் ஆசையா வாங்கின காய்கறியை திருப்பி கொடுத்துட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறான். அந்த வீட்டுக்கார அம்மா கேட்டிருக்கு, ஏன் அப்படி அழுதுட்டு வரேன்னா 100 ரூபா போயிட்டு காணாம போட்டுது. அப்புறம் சரி அது போனா போது வா சாப்பிடு அப்படின்னா, எனக்கு சாப்பிட்றதுக்கே பசி இல்லை தூக்கமும் வரல அப்படின்னா அன்னைக்கு நிம்மதியை கொடுத்துட்டு அவனுக்கு சரின்ற விட்டுது. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு 100 ரூபா எடுத்துக்கிட்ட மார்க்கெட்டுக்கு போனான். போற வழியில ஒரு 7 குழந்தை பசியால துணிச்சுட்டு இருந்தது, பசி தாங்காம. உடனே அந்த குழந்தை அவங்க அம்மா எல்லாம் கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டல்ல 100 ரூபா பணத்தை கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற சாப்பாட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தான். பைய எடுத்துட்டு காய்கறி வாங்கல. இப்போ அந்த பையன் சும்மா தான் வரான், ஆனா சந்தோஷமா வந்தான், நிம்மதியா வந்தான், போடு எனக்கு நல்லா சாப்பிட்றேன். அந்த அம்மா கேட்டுதான், சரி போன தடவையும் 100 ரூபாய் இழந்துட்டு வந்த, இந்த தடவையும் 100 ரூபாய் இழந்துட்டு வர, 2 தடவையும் 100 ரூபாய் இழப்பு தான், ஆனா போன தடவை உனக்கு நிம்மதி இல்லைன்னா இந்த தடவை நிம்மதியா இருக்கிறீ, என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும், ரெண்டு இழப்பு தானே என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுதான். அவனுக்கு ஒன்றும் தெரியல, அவன் போன தடவை 100 ரூபா போச்சு இப்போ 100 ரூபா போச்சுன்னு இருக்கான். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு விளக்கம், போன தடவை பொருள் உன்னை விட்டு போச்சு, இந்த தடவை நீ பொருளை விட்டு விலகி வந்திருக்கிற, ரெண்டும் இழப்பு தான். பொருள் உன்னை விட்டு போனா அவனுக்கு துன்பம், நீ பொருளை விட்டு விலைக்கு வந்தீங்கன்னா அவன் துன்பம். நீ அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி கொடுத்துதான். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ மகன்களுடைய உரைகள்ல இருந்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, அவர்களுடைய உரையை எடுத்து தான் இன்னொரு தகவல நிறைய சொல்லியிருக்கிறேன். அவங்க இதெல்லாம் அந்த பெரியவருடைய இதெல்லாம், அதாவது ஆண்டவனை நினைத்து கொண்டு மனிதர்களுக்கு உதவுவது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருந்தது, இப்போ கொஞ்ச நேரமாக அதுதான் நடந்துட்டு இருந்தது. ஆரம்பத்திலேருந்து இந்த கூட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது அதுதான். ஆண்டவனை நினைத்து கொண்டு மனிதர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான. காஞ்சி பெரிய ஒரு தடவை திருநெல்வேலி பக்கம் போயிருந்தப்போ ஊர் ஊரா பூஜையெல்லாம் நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்போ ஒரு கிராமத்துக்கு போகும்பொழுது 7 குழந்தைகள்லாம் சட்டை போடாம அழுப்பு துணியோட வந்து நின்றுட்டு இருந்தது வேடிக்கை பார்த்துருக்கு. உடனே ஒரு காவிரி சிறப்பை ஏதோ காதோட காதா சொன்னாராம். அவர் உடனே எத்தனை குழந்தைகள் இருக்கு என்ன இதெல்லாம் பார்த்துட்டு உடனே டவுனுக்கு ஓடி போய் அது அதுக்கு சட்டை துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். அந்த கிராமத்திலே இருந்து அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சட்டையெல்லாம் போட்டு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பெரியவர். அது உள்ள அடுத்த ஊர்லேருந்து ஆள் இருக்குது, ஐயா சுவாமியில அங்கே அடுத்த ஊரில் பூஜைக்கு நேரம் ஆயிட்டுது, இங்கேயே நேரத்தை வளர்த்துட்டீங்களே பூஜைக்கு அங்கே நேரம் ஆயிட்டுது கோயிலில் அப்படின்னு இருக்காங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், பூஜையா அதுதான் இங்கேயே ஆயிட்டுது அப்படின்னாராம். இப்போ நடந்தது இது வரைக்கும் நடந்தது இந்த பூஜை தானே அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுதான் ஆண்டவனை நினைத்து கொண்டு மனிதர்களுக்கு உதவுவது தான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பேசலாம். இருந்தாலும் நான் சொன்னது மாதிரி ஐயா பெரியவர்களை வைத்துக்கொண்டு நான் வந்து அதிக பிரசங்கம் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கும் தெரிகிறது. அதுக்கப்புறம் இன்னும் நிகழ்ச்சிகளும் நிறைய இருக்குது. சகிப்புத்தன்மைன்னு ஒன்று இருக்குது, அதுவும் உங்களுக்கு ஒரு எல்லா வரைக்கும் தான் இருக்கும். சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுமே கொண்டாடினாங்க 1995 சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. ஏன்னா நாடுகளுக்கு இடையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காஞ்சி பெரியவர் சொன்னதாக தான் அந்த பொம்மை இது குரங்கு காந்தி 3 குரங்கு பொம்மை வச்சிருந்தாருல. ஒரு பொம்மை 2 காக 2 கையால் முடிக்கிறோம், ஒரு பொம்மை 2 கண்ணையும் 2 கையால் முடிக்கிறோம், இன்னொரு பொம்மை வாய முடிக்கும் 2 கையால். இதை பச்சுட்டு பெரியவர் கேட்டார் குழந்தைகளே, இது வந்து ஏன் இந்த 2 காக இருக்கு 2 கையால் மூட வேண்டியது அவசியம், 2 கண்ணு இருக்கு 2 கையால மூட வேண்டியது அவசியம் தான், இருக்கிறது 1 வாய் தானே, இதை 1 வாயில மூடிக்கலாம் 1 கையால, இதுக்கே 2 கையால அதை போய் 1 வாயை மூடணும் அப்படின்னு கேட்டார். பதில் தெரியல. அப்புறம் அவரே சொன்னாராம், கண்ணுக்கு வந்து பார்க்கறது மட்டும்தான் வேலை, காதுக்கு கேட்கறது மட்டும்தான் வேலை, வாய்க்கு 2 வேலை, சாப்பிட்றதும் அதுதான் பேசுறதும் அதுதான். அது வந்து ஞானேந்திரியமாகவும் செயல்படுகிறது கர்மேந்திரியமாகவும் செயல்படுகிறது.
அதனால ரெண்டு கையால மூடுறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ பேச்சையும் குறைச்சிக்கோ சாப்பாட்டையும் குறைச்சிக்கோ அப்படிங்கிறதுதான் அந்த பரமகுமார். இது காஞ்சி பெரியவர் சொன்ன அருள்வதில் இருந்து எடுத்தோம். இதை நான் வந்து ரேடியோவில் ஏதோ நானே சொல்றது மாதிரி நிறைய இருக்கேன். இப்படிதான் அந்த பெரியவர்கள்ட்டே இந்த விஷயங்களை சேகரம் பண்ணி பண்றது. அப்படி அது மாதிரி இந்த நல்ல கருத்துக்கள்லாம் அவர்கள் சொல்றார். அவருக்கு என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து வார்த்தைகளால், அதாவது ஆயுதங்களால் காயப்படுத்திக் கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் ரொம்ப அதிகம் இன்னைக்கு உலகத்தில். அது வந்து இந்த வந்து ஆயுத ஒரு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டிய ஒரு உலகம் ஆயுத பூங்கா மாதிரி மாறிட்டு இருக்கணும், அதை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த ஆயுத பூங்காவாக இருந்து கொண்டிருக்கிற உலகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும், அதுக்கு பெரியவர்களுடைய அருளாசி வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி, வணக்கம். தற்பொழுது ஸ்ரீ பெரியவர் அவர்கள் நமது தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுக்கு நடமாடும் தகவல் களஞ்சியம் என்ற விருதினை வழங்குகிறார்கள். நடமாடும் தகவல் களஞ்சியம் போட்டோ எடுக்கிறாங்க.